மாற்றுக்குழல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் மானிய கோரிக்கைக்கான விவாதங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நிறைய அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க. கடந்த வியாழக்கிழமை என்று விதியின் 110 கீழ் பேசிய முதலமைச்சர் இரண்டு பெரிய திட்டங்களை அறிவித்திருந்தார். ஒண்ணு என்ன அப்படின்னா, திருச்சியில உலகத்தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் அறிவுசார மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, ஒசூர்ல 2000 ஏக்கர் பரப்பளவுல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்காக ஒசூர்ல இந்த ஏர்போர்ட் அப்படின்னா, தமிழகம் வந்து இப்ப தொழில்துறையில மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு வருது. ஒசூர்ல வந்து இ வெஹிக்கல்ஸ், அதாவது மின் வாகனங்கள் உற்பத்தி வந்து அதிகரிச்சுட்டே வருது. இதனால உலகத்தில் இருக்கிற பெரிய முதலீட்டாளர்கள் வந்து தமிழகத்துல வந்து முதலீடு பண்ண விரும்புறாங்க. இதனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் ஒசூர்ல வந்து இந்த ஏர்போர்ட் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு தமிழக பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலமைச்சர் வந்து விளம்பரத்திற்காக இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க. சாத்தியமே இல்லாத ஒரு திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து ஒசூர்ல ஏர்போர்ட்ங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெங்களூர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குது இல்லையா, இந்த பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அதாவது 2008 இந்த ஏர்போர்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 25 வருஷத்திற்கு அந்த பெங்களூர் ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கிற 150 கிலோமீட்டருக்கு வேற எந்த ஏர்போர்ட்டும் வந்து கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அதன்படி பார்த்தோம்னா இன்னும் 9 ஆண்டுகள் மீதம் இருக்கிறது. 2033 தான் அந்த ஒப்பந்தம் வந்து முடிவடைய இருக்கிறது. அதற்கு முன்பு வந்து ஒசூர்ல ஏர்போர்ட் கட்டுறதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனால் 2033 அப்புறம் வந்து இதை கட்டிக்கொள்ளலாம், அதுக்கு வந்து அனுமதி இருக்குது. பெங்களூர்லயே ஒரு இடத்துல வந்து இன்னொரு ஏர்போர்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்றதா இருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தான் அது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த வேலையும் வந்து 33 அப்புறம் தான் தொடங்கும். ஆனால் முதலமைச்சர் ஏன் இப்போ வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதற்கான நிலம் கையகப்படுத்துதல் மற்ற வேலைகள்லாம் வந்து இப்போதுல இருந்து தொடங்கினா 2033 வந்து இது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அவங்க சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்போர்ட் திட்டத்துக்கு வந்து கர்நாடக அரசு வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைமுகமா இந்த ஏர்போர்ட் திட்டம் வந்து செயல்படாம இருக்கிறதுக்கு அவங்க நிறைய வேலைகளும் பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போது ஐடி ஹப்னு சொல்லப்படிய பெங்களூர்ல தான் வந்து நிறைய முதலீட்டாளர்கள் வந்து அவங்களோட முதலீடுகளை செலுத்திட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் அதிகமா பெங்களூர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒசூர்ல வந்து ஏர்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னா, அந்த முதலீட்டாளர்கள்லாம் வந்து ஒசூர் பக்கம், அதாவது தமிழகத்திற்கு வந்து வருவதற்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பெங்களூரை கம்பேர் பண்ணக்குள்ள ஒசூர்ல வந்து லேண்டும் ரொம்ப கம்மி ரேட்ல இருக்கும். அதுவும் இல்லாம எக்ஸ்பென்சஸ் பெங்களூர்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதை கம்பேர் பண்ணோம்னா ஒசூர்ல வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் இல்லாம பெங்களூர் இப்போ வந்து ரொம்ப டிராபிக்கான ஒரு நிலையில இருக்குது. ஆனா ஒசூர்ல வந்து டிராபிக் அந்த மாதிரி எந்த இஷ்யூமே கிடையாது. அதனால அந்த முதலீட்டாளர்கள்லாம் வந்து ஒசூர் பக்கம் வருவதற்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய முதலீட்டாளர்கள் இப்போதே வந்து ஒசூர்ல தங்களுடைய நிறுவனங்களை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க. இது வந்து கர்நாடகாவோட கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால இதை வந்து அவங்க தடுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்பே பெங்களூருக்கும் ஒசூருக்கும் இடையில வந்து ஒரு மெட்ரோ திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதை பத்தி கர்நாடக அமைச்சரே ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க, பிரியங்கார்கேங்கிறவங்க, இங்க இந்த மெட்ரோ திட்டம் செயல்பட்டுச்சுன்னா தொழில் வாய்ப்புகள்லாம் நிறைய ஒசூருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. இதையெல்லாம் தாண்டி தமிழக அரசு ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் திட்டத்தை வந்து வெற்றிகரமா தொடங்குமா, ஒசூர் இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி ஹப்பாக மாறுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.